ஹலோ வெல்கம் டு காகா பிரியாணி. உதயோட மறைவுக்கு பிறகு சுமதி அவர்கள் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்த நான் 10 நிமிஷத்தில் கண் கலங்கிட்டேங்க. அந்த கண் கலங்கின கையோட என் கண்ணீரை தொடச்சிட்டு தான் நான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைய நாளில் யூடியூப்பில் உதய சுமதிங்கிற ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்குங்க. இதில் பாதி வீடியோக்கள் போய் போட்டு வதந்திகள் ரூமர்ஸ் சொல்லிட்டு உதயோட மறைவில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. இவங்க ஏமாத்துறாங்க, மக்களோட காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உண்மைக்கு புறமான சில செய்திகளும் மார்பிங் வேலையும் செய்யப்பட்டு சில பணம் தன்னு கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாதரத்தனம் பண்ணியிருக்குங்க. இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சரிதான். உதயம் மறைந்து சில வாரங்களாயும் செய்கிறீங்க, இந்த ரூமர்ஸுகள் வதந்திகள் பரப்புகிற கூட்டம் இன்னும் பரப்பிக்கிட்டு தாங்க இருக்கு. இதெல்லாம் பார்த்த சுமதி அவர்கள் கண்ணீர் கம்பளியமாக பாலாவுக்கு கால் பண்ணி இதெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 20 நிமிஷம் வீடியோ அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. வீடியோவில் சுமதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலோடையே உதயம் நடந்த ஆக்சிடென்ட் முதல் கொண்டு அவருக்கு ஏற்பட்ட பிளட் ஸ்டோன் அன்கான்சியன்ஸ், அவர் யூரின் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் ஹார்ட் பெயின் நின்று போன விஷயம் முதல் கொண்டு ஒப்பனா சொல்லிடுறாங்க. அதாவது இது அவங்களே சற்று எதிர்பாராத ஒரு விஷயமா தாங்க அவங்களுக்கே பட்டிருக்கு. உதயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த ஆரம்ப காலத்தில் அவங்களோட இருந்த பணங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு படி மேலே போய் அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் தான் அவங்க மீடியாக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, என் புருஷனை காப்பாத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன், பிச்சையும் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன நொடிகள் என் கண்ணில் தண்ணீர் வந்தது தாங்க மிச்சம். அந்தளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவாகவே இருந்தது. ஏன்னா இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அந்த மாதிரி சொல்ல வச்சிருச்சிங்க ஒரு சில நாதாரி கூட்டங்கள். உதயாவுக்கும் எனக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. நீங்கள் கொடுத்த பண உதவியும் மனதைரியமும் மேலும் எனக்குள்ள அந்த மனதைரியமும் எப்படியாச்சும் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்தது. அதே மாதிரி உதயாவை உடல் நலத்தை தேர்த்தி இந்த மீடியாவுக்கு முன்னாடி நின்று நாங்கள் ரொம்ப வீடியோவில் வந்து பேசலாம் தான் இருந்தோம். அதுதான் எங்களோட ஆம்பிஷனாகவும் இருந்தது, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதா இருந்தோம். ஆனால் எதிர்பாராத விஷயமா, அதாவது எதிர்பாராத விஷயமா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நடக்கும் சொல்லிட்டு. அதேமாரி நாங்கள் ஒரு கிறிஸ்டியனு, அதனால் உதயாவோட மறைவு சடங்குக்களும் சரி நாங்கள் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணலை. என்னோட மனநிலைக்கு என்னால் வீடியோ போட முடியாத சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன், நாங்கள் யாருமே யோசிக்க கூட இல்லை, நாங்கள் உதயாவுக்காக அழுதுகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரப்போகிற 30ஆம் தேதி உதயாவுக்காக தன்னோட சாம் குட்டிக்கு முடி இறக்க தான் வந்து நாங்கள் அப்போ தான் வீடியோ போடலான்னு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ரூமர்ஸுகள் வதந்திகள் போகிறப்போ எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நாங்கள் வீடியோவே போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க சுமதி அவர்கள். மேலும் சுமதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உதயா என்னை விட்டு போன பிறகு நானும் எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சில தவறான முடிவுகள் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. அதனால் என் புள்ளை இருக்கான் சாம் குட்டி, நான் அவன் ரூபத்தில் நான் உதயாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேலும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உதயாவோட தாயார் சொன்ன சில வார்த்தைகள் என்ன மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்க வச்சுதுங்க. உதயாவின் தாயார் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, உலகில் உள்ள பல மில்லியன் நல்ல உள்ளங்கள் என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒரு சில எதுவுமே இல்லாத அற்ப பதறுகள் நாதாரி கூட்டங்கள் மர்மமாக இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் நாங்கள் கடவுளை பார்த்துப்பாருன்னு சொல்லி இருக்கோன்னு. இந்த விஷயந்தாங்க என்னை மேலும் கோபமும் அடைய வச்சுது. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா இந்த உலகத்தில் மனுஷங்க சொல்லிட்டு நான் சிந்திக்கவே வச்சுதுங்க. இதெல்லாம் நான் என்னத்தை போய் சொல்கிறது. இந்த வீடியோட கடைசியில் உதய குடும்பத்துக்கு கூடவே இருந்த ஹெல்ப் பண்ண பாலா கத்தி குடும்பமும் என்ட்ரி ஆகுறாங்க வீடியோலங்க. பாலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உதயோட குடும்பத்துக்கு இதுவரைக்கும் ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்குமே மிக மிக்க நன்றிகள் அப்படின்னு சொல்றாருங்க. மேலும் உதயோட ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபா செலவாயிருக்காங்க. அதாவது உதயோட குடும்பத்தை ஒரு கடன் இல்லாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இதுக்கே நான் உங்ககிட்ட நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. உதயோ நம்ம கிட்ட இல்லைனாலும் உதயோட குடும்பத்தை ஒரு கடன் இல்லாத சூழ்நிலை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாருங்க. மேலும் உதயாவை பத்தியோ சுமதியை பத்தியோ சில பேர் தப்பா பேசுறாங்க, சில பேர் ரூமர்ஸ் எல்லாம் பரப்புறாங்க, அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவே போட்டோம். ஸோ இந்த விஷயம் இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கட்டும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடிக்கிறாருங்க.